ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் இப்படி ஈஸியாக சாக்லேட் ரெடி பண்ணுறதுன்னாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக சாக்லேட் வந்திருக்குன்னு நீங்களும் இதை வீட்டில் ஈஸியாக செய்யலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் மலர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ சாக்லேட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கப்பில் தான் நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் அளந்து எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன் சுகர் வந்து நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க நான் அரை கப் சுகர் எடுத்திருக்கேன் இதில் சுகரை வந்து நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க இதில் சேர்க்குற எல்லாமே நம்ம ஜலிச்சு தான் எடுக்கணும் அப்போ தான் சாக்லேட் வந்து ஸ்மூத்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் கொக்கோ பவுடரு கப்பும் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து நான் பால் பவுடர் கால் கப் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் ஜலிச்சு எடுத்துக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து சாக்லேட் செய்கிறதுக்கு வந்து டேரெக்டாக வந்து ஹீட் கொடுக்கக்கூடாது டபுள் பாய்லர் மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி சாக்லேட் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விடணும் இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா அது மேலே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கிண்ணை வச்சுருங்க அந்த கிண்ணை வந்து தண்ணியில் படக்கூடாது இப்போ தேங்காய் எண்ணெய் அரை கப் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பவுடரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் இனிமேல் நீங்கள் சாக்லேட் வந்து கடையில் வாங்கவே மாட்டீங்க வீட்டிலே சிம்பிளாக செஞ்சு நீங்களே குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க அவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுடரை சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அதில் சுகர் இருக்கிறதால நல்லா கரைஞ்சி வரும் பாருங்கள் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு கொஞ்சம் நேரம் வந்து அந்த சுகர் கரையிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கலறி விட்டுட்டே இருங்க ஃபஸ்ட்டு கட்டியாகிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் அந்த சுகர் கரையை கரைய உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் என்னடா கட்டி ஆகிடுச்சி நமக்கு வரலையே அப்படின்னு நீங்கள் பயப்படலாம் வேணாம் பாருங்க சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி வந்திருக்கும் இப்போ வந்து நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக தான் இது சேர்த்திங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் நமக்கு வராமல் இருக்கும் அவ்வளோதாங்க சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் கொதிக்கெல்லாம் விட்டுறாதீங்க இப்போ நம்ம நான் ஐஸ்ட்ரீயில் தான் ஊற்றி வைக்க போகிறேன் உங்களுக்கு மோல்டு இருந்தால் அந்த மோல்டில் ஊற்றி வச்சுக்கலாம் இந்த ட்ரேயில் நீங்கள் நெய்யோ இல்லை வெண்ணையோ வந்து தடவி வச்சுக்கோங்க தடவினதுக்கப்புறமா இந்த சாக்லேட் அதில் ஊற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃப்ரீசரில் வைக்கணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சாலே போதும் அதனால கட்டி ஆகிடும் இந்த மாதிரி வந்து தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு சாக்லேட் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் இந்த சாக்லேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்